வாவ் கியூட்டா இருக்கல்ல. உனக்கு 4 செகண்ட் தான் டைம். எதுக்கு 14 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு பொண்ண குறுகுறுன்னு பார்த்தா போலீஸ் தூக்கிடுமா? ஆஹா, மாட்டிக்கிட்டோமா? பட் 4 செகண்ட் பார்த்தேன்னா நானே உன்னை கொன்றுவேன். இல்லம்மா, நான் சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். டேய் பதறாத, அந்த பொண்ணு அழகா தான இருந்தா? ஹே, அழகா இருக்கலாம் பார்க்கல, அவ பாக்க என் ஜூனியர் மாதிரி இருந்தா. அந்த பொண்ண பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்த? ஏன் ஒரு பொண்ணுமே என் மோனிஷ அளவுக்கு அழகா இல்லன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டேய் நடிக்காதடா. நடிக்கிறேனா? ஐயோ, என்ன சொல்லணும் தெரியலையே. டக்குன்னு எதுவும் தோண மாட்டேங்குது. என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்ல, கன்ஃபார்மா தெரியும். நீ அவ்வளவுதான் பார்த்த சந்தேகமா? ஏன் மேலையா? இந்த கார்த்திக் மேலையா? உனக்கு தெரியுமா, இந்த இடத்துல 100 பொண்ணுங்க இல்ல 100,000 பொண்ணுங்க வந்தாலும் என் கண்ணு வந்து உன்னை மட்டும்தான் தேடும். என் மோனிஷாவை மட்டும்தான் தேடும். 100,000 பொண்ணு வந்தாலும் நீ பார்க்கதான் செய்வ. ஓகே, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. ஓகே. ஏ தப்பிச்சு தப்பிச்சு தப்பிச்சு. ஹாய், என் பேர் கார்த்திக். நீங்க? ஏய், அன்புள்ள மகளுக்கு அறிவுள்ள அப்பா எழுதி கொள்வது. நான் என்னதான் அறிவாளியா பிறந்திருந்தாலும் நீ ஒரு முட்டாளா எனக்கு பிறந்துட்ட. அதனால நீ யார லவ் பண்றேங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ அவனை சாக்கோ பாய்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அவன் முழுக்க முழுக்க ஒரு ப்ளே பாய். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும். மேட்ருக்கு வரேன். என்னைக்காவது ஒரு நாள் அவனை பார்த்த உடனே கடுப்பாகி அவன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு அவனை சப்புன்னு செவிலே அறையணும் போல் உனக்கு என்னைக்காவது தோணும் தெரியுமா, அன்னைக்கு இந்த க்ளவுஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய புது கண்டுபிடிப்பு, இதை யூஸ் பண்ணிப்பார். வருகிறேன். நன்றி, வணக்கம். Oops. ஐயோ, ஓடிட்டா. கண்ணாடி கொண்டால நின்றுப்போம். ஏதோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு கவிதை தோணுது, சொல்லவா? என்ன? ஐஸ்கிரீமோ வெண்ணிலா, அதை ருசிப்பதோ பெண்ணிலா. அடியில் அவனுக்கு மூளை எதுவும் குழம்பிருச்சோ? சரியே, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? சின்ன வயசுல அவனுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா, நிலால வட சொல்ற ஆயா, அந்த ஆயா சுட்ட வட அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே. எப்பயுமே இப்படியா, இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா? ஏய், இது அது இல்ல. ஓகே, சோலி முடிஞ்சிருச்சு.